Welcome to USM Tech World. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆங்கிலோ 6 டியூட்டோரியல்ஸ் பார்ட் 2. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்ஸ்டால் பூட்ஸ்டாப் ஃபார் ஆங்கிலோ 6 அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் ஆங்கிலோ 6 ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அது அதில் வந்து உங்களுக்கு ஒரு பிகினர்ஸ் வந்து எப்படி ஆங்கிலோ 6 வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் எப்படின்னா வந்து ஒரு தீம்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த ஒரு ஆங்கிலோ 6 ப்ராஜெக்ட்டு எப்படி தீம்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இன்ஸ்டால் பூட்ஸ்டாப் ஃபார் ஆங்கிலோ 6. ஸோ வாங்க, ஆங்கிலோ 6 வந்து பூட்ஸ்டாப் 4 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா, NPM இன்ஸ்டால் பூட்ஸ்டாப் அட் த ரேட் ஆஃப் 4 jQuery -save அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட்ஸ்டாப் 4 வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் angular.json ஃபைலை போய் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த பாத் இன்க்ளூட் பண்ணணும், நோட் மாடியூல்ஸ் பூட்ஸ்டாப் டிஸ்ட் CSS bootstrap.css அப்படின்ட்டு பாத்தை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து நோட் மாடியூல்ஸ் jQuery ஃபைல் min.js அண்ட் bootstrap.js வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஆப்ஷன் 2 வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து HTML-லேருந்தே நீங்கள் இதை கால் பண்ணலாம். இந்த தீம்ஸை index.html HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஹெட் செக்ஷன் உள்ள லிங்க் HRF-ல வந்து HTTPS அண்ட் maxedn bootstrap.com-ல போயிட்டு bootstrap min.js வந்து CSS வந்து கால் பண்ணலாம். அதே மாதிரி வந்து jQuery min.js அண்ட் bootstrap min.js இது எல்லாமே வந்து நீங்கள் அதில் போய் கால் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இந்த அப்ளிகேஷன் வந்து பூட்ஸ்டாப் தீம்ஸில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி பார்க்க போகிறோம்னா வந்து அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் app.component.html-ல 4 பட்டன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பட்டனில் வந்து நார்மல் பட்டன், செகண்ட் பட்டன் வந்து button-primary-ன்ற கிளாஸ் பூட்ஸ்டாப் கிளாஸு, இதுவும் செகண்டரியும் பூட்ஸ்டாப் கிளாஸ் அண்ட் சக்ஸஸும் பூட்ஸ்டாப் கிளாஸு. ஸோ இது மூணும் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. சர்வுக்கு பதிலாக வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ என்ஜி சர்வ் கொடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து கம்பைலேஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம எங்கே செக் பண்ணுறோன்னா, லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 4200 http://local/local/4200 அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா நம்மளோட லேட்டஸ்ட் ஃபைல் வந்து எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நார்மல் பட்டன் வந்து எப்படி இருக்குது, தீம் அப்ளை ஆகும், பூட்ஸ்டாப் இல்லாத பட்டன் எப்படி இருக்குது, பூட்ஸ்டாப் அப்ளை பண்ணுற பட்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ரைமரினா இந்த கலர் வரும், செகண்டரினா இந்த கலர், சக்ஸஸ்னா இந்த கலர் அப்படி வரும். ஸோ இதான் வந்து பூட்ஸ்டாப் தீம்ஸ். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா கண்ட்ரோல்ஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெனுஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஃபாண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இமேஜுக்கு யூஸ் பண்ணலாம், லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ட்ராப்டவுன் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய தீம்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட பூட்ஸ்டாப் வந்து எப்படி இன்ஸ்டால் ஆகுது ஆங்கிலோ 6 அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன்.